ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. உடல் எடையை ஒரே மாசத்துல எப்படி நம்ம அதிகரிக்கிறது தாங்க பார்க்க போறோம். ஸோ இதை வந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன், ரொம்பவே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கேங்க. ஸோ அதனால தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா 1 மந்த் ரெகுலரா கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். 1 வீக் ஃபாலோ பண்ணிட்டு இதோட ரிசல்ட் கிடைக்கலன்னு கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடாதீங்க. 1 மந்த் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ்க்கு வீடியோ போட்டிருப்பாங்க, ஆனா வெயிட் கெயின் பண்றதுக்கு ரொம்பவே சுலபமான ஒரு ரெசிபி தாங்க இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நான் எப்படி 1 மந்த்ல வெயிட் வந்து கெயின் பண்ணுன்றத பத்தி உங்க கூட டீட்டெயிலா நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஸோ வெயிட் லாஸ் பண்றது தாங்க கஷ்டம், வெயிட் கெயின் பண்றது ரொம்பவே ஈஸி தான். எப்படின்னா, வெயிட் லாஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கேலரிஸ் வந்து அதிகமா எடுக்கக்கூடாது, எந்த ஒரு ஃபுட்டையும் பார்த்து பார்த்து சாப்பிடணும். ஸோ அப்பதான் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டா வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுவே நீங்க வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க எல்லா ஃபுட்டுமே நீங்க சாப்பிடலாம், கேலரிஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்டு சாப்பிடலாம். ஸோ எல்லா பொருளுமே நீங்க வந்து சாப்பிடலாம், ஆனா வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டா நம்ம எடுத்துக்கணும். ஸோ கேலரிஸ் எதுல அதிகமா இருக்கோ அந்த ஃபுட்டை தேடி தேடி நிறைய சாப்பிடணும். ஸோ சாப்பிட்டுட்டே இருக்கலாம், பட் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம இந்த பொருளை சாப்பிடக்கூடாது, இந்த பொருளை சாப்பிடக்கூடாது, அது மாதிரி பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டியதா இருக்கும். பட் வெயிட் கெயின் பண்றது ரொம்பவே ஈஸி, எல்லா ஃபுட்டுமே நீங்க சாப்பிடலாம், ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டா நீங்க எடுத்துக்கிறது நல்லது. சரி ஓகே, கேலரிஸ் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்தா நம்ம வெயிட் கெயின் ஆகுமா? கண்டிப்பா ஆகுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 1100 to 1200 கேலரிஸ் வந்து கண்டிப்பா எடுக்கணும். ஸோ மினிமம் நான் சொல்றேன், மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1500 calories வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 1100 calories எடுக்க என்னென்ன உணவுகளை நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலா நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன உணவை சாப்பிட்டு 1 மாசத்துல வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன்றதை பத்தி நான் சொல்றேங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணேன், கண்டிப்பா எனக்கு வந்து 5 kgs வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஸோ எல்லா வீட்டுகளுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான், ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு பொருள் தாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயுமே கிடைக்கும். ஸோ நம்ம வீட்டுல தோசை மாவு இட்லி எல்லாம் அரைக்கவே நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு தாங்க. உளுத்தம்பருப்பு பாத்தீங்கன்னா வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம், இல்ல நான் நீங்க வந்து தோல் நீக்காத உளுத்தம்பருப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு கூட நீங்க எடுத்துக்கலாம். சோ எந்த உளுத்தம்பருப்பா இருந்தாலுமே பரவாயில்லைங்க. சோ ஒரு 1 கப் அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. சோ இது வந்து நீங்க தண்ணி ஊத்தி எல்லாம் ஊற வைக்க வேணாம், கடாயில போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த உளுத்தம்பருப்போட தோல் வந்து நீங்க எடுக்க வேணாம், ஏன்னா தோல்ல வந்து அதிகமான சத்து இருக்கு. சோ இதுல வந்து நிறைய கேலரிஸ் இருக்கு. சோ உளுத்தம்பருப்புல அதிகமான கேலரிஸ் இருக்கு. சோ அதை நம்ம வந்து நம்ம சாப்பிடணும்னா உடல் எடை சீக்கிரமா ஒரு மாசத்துல 5 கிலோ வரைக்குமே நம்ம அதிகரிக்கலாம், அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணா மட்டும்தான். சரி ஓகே, இப்ப இந்த உளுத்தம்பருப்பு பாத்தீங்கன்னா நல்லா கடாயில போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா பொன்னிறமா வந்து நல்லா வறுக்கணும். சோ பொன்னிறமா இருந்ததுதான் அது சுவை வந்து நல்லா இருக்கும். சோ வறுத்துட்டு அது கூட ஒரு 2 ஏலக்காவை சேர்த்துக்கோங்க, சுவைக்காக ரொம்ப வாசனையா இருக்கும்ன்றதுனால 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இல்ல எனக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கலன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் வந்து நல்லா வறுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து சூடு ஆறணுங்க. சூடு ஆறுறதுக்காக ஃபேன் காத்துல இந்த மாதிரி வச்சிருங்க, ஏன்னா சூடோட அரைக்க கூடாது. அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க, நல்லா வந்து ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. அது கூட தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு எடுத்துக்கோங்க அந்த பேஸ்ட், ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ற மாதிரி பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க. பாத்திரத்துல அது அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட் அதை சேர்த்துட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் இல்லைன்னா 2.5 கிளாஸ் அளவு. நான் சொன்னது வந்து 1 1/2 கப் உளுத்தம்பருப்பு எடுத்தீங்கன்னா 2 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புல வச்சுக்கோங்க. அடுப்புல வந்து ஒரு லோ ஃப்ளேம்ல தான் வைக்கணும், ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாது. லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் வந்து கட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி. ஸோ அதனால தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும்ன்றதுனால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட முக்கியமா சேர்க்கக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை தாங்க. நாட்டு சக்கரை வெல்லம் இது ரெண்டுத்த மட்டும் பயன்படுத்துங்க, ஒயிட் சுகர் மட்டும் பயன்படுத்தாதீங்க. அதுல எந்த ஒரு யூஸ்மே கிடையாது, சுவைக்காக மட்டும்தான் அதை நம்ம பயன்படுத்தணும்ன்றதுனால ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிடுங்க. சோ வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிடுங்க. வெல்லம் கருப்பட்டி இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை இந்த 3 மட்டும் நீங்க சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பாத்தீங்கன்னா கடைசியா நீங்க பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து எப்பவுமே பசும்பாலா பயன்படுத்துறது நல்லது, இல்ல பசும்பால் கிடைக்காத பட்சம் நீங்க பாக்கெட் பால் பயன்படுத்தலாம். ஃபேட் வந்து ரிமூவ் பண்ண பாலை பயன்படுத்தாதீங்க, அதுல எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. ஃபேட் வந்து ஃபுல் கிரீம் மில்கா பார்த்து வாங்கிக்கோங்க, கொழுப்பு அதிகமா இருக்கக்கூடிய பாலா பயன்படுத்துங்க. ஏன்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா கேலரிஸ் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும்னு சொன்ன மாதிரி பால் அதிகமான கேலரிஸ் இருக்கு, ஸோ ஃபேட்டும் இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம உடல் எடையை சீக்கிரமா அதிகரிக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா பால் வந்து 1 கிளாஸ் நல்லா திக்கா காய வச்ச பசும்பால் இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்ல ஃபுல் கிரீம் மில்க் நல்லா பேக்கெட் பாலா இருந்தாலுமே பரவாயில்ல, அதை நல்லா காய்ச்சி சேர்த்துக்கோங்க.
இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல சிறுவா கொதிச்சா போதும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் வைக்கணுன்றதுனால ஒரு 10 நிமிஷம் சிறுவா கொதிச்சாலே போதுங்க. பால் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்க எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த கஞ்சா குடிச்சாலே போதும். இல்லைனா நைட்டு நீங்க குடிக்க வேணாம். ஏன்னா சில பேருக்கு வந்து கோல்டு பாடின்றதுனால வந்து சில பேருக்கு வந்து ஒத்துக்காது, சளி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால எனக்கு மூச்சு திணறல் இருக்கும். ஸோ அவங்க மாதிரி இருக்கவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெட்கன் ட்ரிங்க் எடுத்துக்காதீங்க. ஸோ நீங்கள் மார்னிங் மட்டும் ஒரு வேளை மட்டும் பயன்படுத்துங்க. ஸோ நார்மலாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சீக்கிரமாக ஒரு மாதத்தில் அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வாட்டி நீங்கள் வந்து இந்த ட்ரிங்க் குடிக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக குடிக்கலாம், ஈவினிங் ஒரு 6:00 குடிக்கலாம், இல்லைனா ஒரு 5 மணிக்காக குடிக்கலாம். டீ காஃபி மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. மில்காகவே எடுத்துக்கோங்க, டெய்ரி ப்ராடக்ட்ஸாகவே நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ அதை நீங்கள் குடித்தா மட்டும்தான் வெயிட் வந்து சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க, ஹெல்த்தியான ஒரு பொருள் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதனால இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே வராது. ஸோ நிறைய பேர் வந்து என்ன தான் சாப்பிட்டாலுமே எனக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேது, ஸோ இதுக்கு எதனா ஒரு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படியே. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன சாப்பிட்டாலும் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை, ஆனால் நான் கேலரிஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்ற மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 விஷயம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து பெண்களாக இருந்தால் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். ஸோ அதை க்யூர் பண்ணிட்டு வெயிட் கெயின் பண்ணுங்க. இல்லைனா நீங்க எவ்வளவுதான் நீங்க ஃபுட் எடுத்தாலுமே அதுல வந்து எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி ஹீட். ஸோ நிறைய பேருக்கு வந்து பாடி ஹீட் இருந்துச்சுன்னா, ஸோ அதுக்கு வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பாடி ஹீட்டை க்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வெயிட் கெயின் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமா ஒரு மாசத்துலேயே நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இல்லை நீங்க 2-3 நீங்க ட்ரை பண்ணாலுமே ஸோ வெள்ளைப்படுதல பிரச்சனை பாடி ஹீட் இருக்கும்போது கண்டிப்பா வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அதனால இதை க்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெயிட் கெயின் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போது 1 கிளாஸ் அளவுக்கு பால் குடிங்க. பாலில் வந்து தேன் கலந்து குடிங்க. ஸோ இதை நீங்கள் குடித்ததுக்கப்புறமா ஒரு 8 மணி நேரமாவது நல்லா தூங்கணும். ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் கூட வெயிட் வந்து சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எல்லா வெயிட் கெயின் ஃபுட்டையுமே நீங்கள் எடுத்துக்கிறீங்க, கேலரிஸும் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டு எடுத்துக்கிறீங்க, ஆனால் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலைன்னா இந்த 4 விஷயங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனை, பாடி ஹீட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் குடிக்கணும். ஸோ பால் வந்து பிடிக்கலனாலும் மோஸ்ட்லி அதை குடிக்க பாருங்க. ஸோ 4th என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரமாவது நல்லா தூங்கணும். ஸோ ரிலாக்ஸாக தூங்குங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த உளுத்தங்கஞ்சி பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் சொன்னது இந்த மெத்தடு. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளை உளுத்தம் பருப்போ இல்லை கருப்பு உளுத்தம் பருப்போ, அதாவது தோல் நிற்காத உளுத்தம் பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. தோல் நிற்காத உளுத்தம் பருப்பாக இருந்தாலுமே நீங்கள் நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 ஏலக்காய் சுவைக்காக சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிலேயே சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா இதே மெத்தடு தான். நீங்கள் பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இறக்கும் போது அதில் கொஞ்சம் தேங்காவை துருவி ஒரு 200 கிராம் உளுத்தம் பருப்பு எடுக்கிறீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, துருமுன தேங்காய். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இந்த மெத்தட்லையுமே நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை அந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தாலும் அந்த மெத்தட்லையுமே நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபியை 1 மந்த் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்றதை நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குன்றத நான் இந்த சைடு ஒரு ஃபோட்டோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 1 மந்தில் 5 kgs அதிகரிக்கணும்னா கேலரிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த உளுத்தங்கஞ்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு 400 கலோரிஸ் வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். ஸோ மீதி ஒரு 700-800 கலோரிஸ் வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் தான் இருக்குது. ஸோ டெய்லி பாயில் பண்ண முட்டை சாப்பிடுங்க. ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டாகவே நீங்கள் சாப்பிடுங்க, எதுவுமே நீங்கள் அவாய்ட் பண்ண வேணாம். ஸோ எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் வந்து பாடி ஹீட் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும் போது கடையில் வந்து வாங்கக்கூடிய அந்த சிக்கன் ரைஸ் இல்லை அந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெயிட் கெயின் பண்ணுறீங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மந்தில் வந்து 5 kgs இன்க்ரீஸ் பண்ண முடியும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேங்க. கண்டிப்பாக நான் எப்படி வெயிட் கெயின் பண்ணுன்றது நான் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சதான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ 1 மந்த் இல்லைனா 2 மந்த் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், இதுவே போதும். ஸோ இதுக்கு மேலே எந்த ஒரு வெயிட் கெயின் ட்ரிங்க் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் ஸோ அந்த வெயிட் கெயின் ட்ரிங்கே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த வெயிட் கெயின் ட்ரிங்க் எடுத்தாலுமே அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரிங்க் எடுத்துகிட்டு இருக்கேன், இதை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு வேற ஒரு வெயிட் கெயின் ட்ரிங்க்லாம் போகாதீங்க. எந்த ட்ரிங்க் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஒரு 2 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். 2 or 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து சூப்பர் ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வெயிட் கெயின் ட்ரிங்க் நீங்கள்
ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது 3 மந்த் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக இருக்கக்கூடிய ஃபுட்டாக எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், 100% இன்க்ரீஸ் ஆகும், நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேங்க. இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதில் ஆல் இன் ஆப்ஷன் கொடுங்க, அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோ போடணும், அப்போ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும், நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்யூ.